ஹாய் வீவர்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்காண்டி போனா பாஸ்கர் பேசுகிறேன். ட்ரேடர்ஸ் இன் சேனல்காண்டி உங்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். வெல்கம் யூ ஆல். ஹாய், நவம்பர் 11, 2019 அன்றைக்கி மணி கண்ட்ரோல் .com இருந்து ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ பேங்க் உட்பட 5 ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஹவுசஸில் இருந்து பை கால்ஸ், பையிங் பிக்ஸ் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. அவனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 11 to 17% இருக்கும். அதோடய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 8 to 12 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா Q2 ரிசல்ட்டு வந்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அது ப்ளஸ் கன்சிஸ்டன்ட் எஃப்ஐஸோட இன்ஃப்ளோஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு. அது வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் மேலே போயிட்டுருக்கு. டே பை டே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹை பிக் பண்ணி போயிட்டுருக்கிறதுக்கே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. மார்க்கெட் வந்து கோயிங் அப் அண்ட் அப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. இது ப்ரோக்கரேஜஸ்லேருந்து நமக்கு அந்த நியூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும் போது நம்ம போன வெள்ளிக்கிழமை, அதாவது நவம்பர் 8 அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவல் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு மத்தியானது மேலே சடன் ஃபால், ஹை வொலட்டிலிட்டியில் நல்லா ஒரு ஃபால் வந்துச்சு. அந்த ஃபால்க்கு என்ன ரீசன்னா வந்து பார்த்திங்கன்னா மோடிஸ் கிரெடிட் ரேட்டிங்கில் இருந்து நம்மளோட இந்தியாஸோட நம்ம அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃப்ரைடேயும் மார்க்கெட் இறங்கிச்சு, மண்டேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கி இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஐபி டேட்டா, சிபிஐ டேட்டா, டபிள்யூபிஐ டேட்டாஸ் இது எல்லாமே அடுத்து வர இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் போது இது நம்ம தீபாவளியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹை போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே தீபாவளியிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 4% வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரோத் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 20 இப்போ தேதி வரைக்கும் வந்து மார்க்கெட்டு மூமெண்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா 13% போயிருக்கு. ஏன்னா ரீசனாக செப்டம்பர் 20 அன்னைக்கு நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க கார்பரேட் டேக்ஸ் கட்டுன்ற ஒரு நியூஸ் கொடுத்தனால அதுலேருந்து நமக்கு மார்க்கெட் ஏறுனது. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 13% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா போயிருக்கு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். நமக்கு அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்காமல் செப்டம்பர் 20 நவம்பர் 8 வரைக்கும் பார்க்கும்போது மோர் தென் 1 month மேலே, 1.5 to 1.5 months வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்டிக் கண்டிஷன்லேயும் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி அப்வர்ட் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா Q2 ஏர்னிங்ஸு நம்ம பாசிட்டிவாக இருக்குது. தென் ப்ளஸ் கன்சிஸ்டன்ஸ் எஃப்ஐஐயோட இன்ஃப்ளோஸும் நல்லா போயிட்டே இருக்குது. இன்ஃப்ளோஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நமக்கு புல் ரன்னில் கிடைக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் வந்து எப்போவுமே நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஓரளவுக்கு ஏறி இருக்க நம்ம விற்றாலுமே திரும்ப பை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா இல்லையா, அதுக்காக வேண்டி அந்த ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனை கூட வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த சமயத்தில் வந்து நமக்கு விகே விஜயகுமார், சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அட் ஜோஜல் ஃபினான்சியல் சர்வீஸ், அங்கேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மோடிஸோட ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மோடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அவுட்லுக் வந்து லோயர் தான் பண்ணியிருக்காரு. அதாவது அவுட்லுக்கு தான் நம்ம வந்து லோயர் பண்ணியிருக்காரு ஒழிய இந்தியாஸோட ஃபினான்ஸ் ரேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் பண்ணலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரி பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டே கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோ டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு ஸ்லிப்பேஜஸ் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் இதில் கூட ஸ்லிப்பேஜஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய காரணமாக நம்ம எடுத்துக்கிற தேவையே இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கம்பெனிஸோட ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாகலாம் போகாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே இதை பற்றி பயப்பட தேவையே இல்லை, ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் கார்க், ஹெட் ஆஃப் ரிசர்ச் அட் கேபிட்டல் வயா குளோபல் ரிசர்ச் லிமிடெட், அவர் என்ன சொல்கிறாருன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் போயிட்டுருக்கு. இந்த ரேலி வந்து லாங் டேர்ம் ரேலி. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் போகும். இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து நிறைய டாக்ஸஸ்லாம் கட் பண்ணுவாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது நிஃப்டி வந்து 15,000 வரைக்கும் போகும். அது வந்து ஒரு லாங் டேர்ம் ரேலி தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நியூஸை வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பையிங்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தபோதும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம Q2 ஃபினான்சியல் இயர் வந்து 20 இதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. எப்படினாலும் யூஎஸ் சைனா ஒரு ட்ரேட் வார் வந்து ஒரு 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அந்த ட்ரேட் வார் இந்த மாதிரி மாறி மாறி ட்ரம்ப்பும் இவங்களும் சைனா இவங்களும் வந்து மாறி மாறி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணினாலும் வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டில் இருக்குது. இதை விட என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னால், டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை போயிட்டுருக்கு. அந்த ஹையிலேருந்து இன்னும் வந்து 12-15% வரைக்கும் இன்னும் மேலே தான் போகும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேனர் என்ன, நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 12-15% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பர்ட் இவங்க எல்லாமே ப்ரோக்கரேஜ் ஹவுசிங்லேருந்து 11-17% அந்த 8-12 மந்த்ஸ் டேனரில் வந்து ஒர 5 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு பையிங் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பையிங் கால்ஸ் கொடுத்துருக்க எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட டார்கெட்டை பார்த்துருவோம். அதனுடைய டார்கெட் வந்து 1610 ரூபா, ரிட்டர்ன் வந்து 11-4%. தென் வந்து பார்த்திங்கன்னா ICICI பேங்க். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கனாலே வந்து என்ன ரீசன்க்காக வேண்டி இவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். ICICI பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 569 ரூபா டார்கெட், 16.4% கொடுத்துருக்காங்க. தென் HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து 1410 ரூபா டார்கெட்டு, ரிட்டர்ன் வந்து 12.4% கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 856 ரூபா, ரிட்டர்ன் வந்து 17% கொடுத்துருக்காங்க. குஜராத் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 223 ரூபா, ரிட்டர்ன் வந்து 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ICICI பேங்க் அகெயின் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொடுத்த வீடியோவில் வந்து ICICI பேங்க் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 6 அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 22-25 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறி தான் இருக்குது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ICICI பேங்க்குக்கு வந்து இன்னும் டார்கெட் பை கால்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தைரியமாக வாங்கிக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு ரேலியில் தான் இருக்கும். இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் போனதுன்னா அந்த பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் போதும், அந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவிங் இருக்கும். ஸோ பீட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய பீட்டாவை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸும் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்க இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி மேலே போகும். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிற வேண்டியதான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்த மாதிரி தான், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒன் டைம் மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்காமல், அதாவது அந்த டார்கெட் கொடுத்துருக்க டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கிடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை நீங்கள் கொடுத்து கொடுத்து நீங்கள் வாங்கிட்டுருக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கலாம், BTST மோடில் பண்ணிக்கலாம், ப்யூர் கேஷ்க்கு டெலிவரி எடுத்து வச்சுக்கலாம், எஃபோண்டை எடுத்து வச்சுக்கலாம், ஈவன் ஆப்ஷனும் எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு 4 எல்லா வகையான ட்ரேடிங்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கலாம் இந்த கால்ஸை நம்ம யூஸ் பண்ணி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங்.